யாழ் குடாநாட்டு பத்திரிகை செய்திகள் ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் முதலில் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். ஆட்டி படைக்கிறது இயற்கை பேரிடர், 64 பேர் சாவு, 173 பேர் மாயம், 500,000 மேற்பட்டோர் நிற்கது என்கின்ற தலைப்பில் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகின்றது. அந்த செய்தியை விரிவாக பார்க்கலாம். இலங்கையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் இயற்கை பேரிடர் காரணமாக நேற்று மாலை வரையில் 64 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் 173 பேரின் நிலை இன்னமும் என்னவென்று தெரியாதுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் மழை நேற்று ஓரளவு குறைந்தமையினால் கழனிகங்கையின் நீர்மட்டம் குறைந்தது. இதனால் தலைநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பு குறைவடைய தொடங்கியுள்ளது. இருப்பினும் கேகாலை மாவட்டத்தில் தொடர்ந்தும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வருகின்றது. இதனால் அங்கு மண் சரிவில் புதையுண்டவர்களை மீட்பதில் கடும் சிரமங்களை பாதுகாப்பு தரப்பினர் எதிர்கொண்டுள்ளனர். நேற்றைய தினம் 3 சடலங்கள் மாத்திரமே மீட்கப்பட்டுள்ளன. மண் சரிவினால் புதையுண்ட 36 பேரின் சடலங்களும் வெள்ளத்தினால் உயிரிழந்த 28 பேரின் சடலங்களும் இதுவரை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 173 பேர் தொடர்பில் எதுவித தகவல்களும் தெரியாததால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 15 தேதி வங்காள விரிகுடாவில் நிலவிய தாளமுக்கம் காரணமாக நாடளாவிய ரீதியில் மழை பெய்து வருகின்றது. வடக்கில் மழையின் பாதிப்பு ஓரளவு தணிந்துள்ளது. இருப்பினும் தலைநகரம் கொழும்பு, கேகாலை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் அதிகளவான மழை கொட்டி தீர்த்ததுடன் சில பகுதிகளில் மண் சரிவும் ஏற்பட்டிருந்தன. இந்த திடீர் இயற்கை இடரினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மண் சரிவினால் 3 கிராமங்கள் புதையுண்டு போயுள்ளன. அத்துடன் வெள்ளம் காரணமாக கழனிகங்கையின் நீர்மட்டம் உயர்ந்தது. இதனால் கழனிகங்கையை அண்டிய தலைநகர் மற்றும் ஏனைய பிரதேசங்கள் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டிருந்தன. நேற்று முன்தினம் இரவிலிருந்து தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் மழை ஓரளவு குறைவடைந்திருந்தது. இதனால் நேற்று முன்தினம் மாலை 7.8 அடியாக இருந்த கழனிகங்கையின் நீர்மட்டம் நேற்று மாலை 6.6 அடியாக குறைவடைந்துள்ளது. இதனால் தலைநகரில் மேலதிக பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. கேகாலை மாவட்டத்தில் 2 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருந்தது. புலத் கொகுபிட்டிய மற்றும் அரணாயக்க ஆகிய பிரதேசங்களே மண் சரிவை எதிர்கொண்டிருந்தன. இவ்வாறு மண் சரிவில் சிக்குண்டவர்களில் 36 பேரின் சடலங்களும் 5 உடற்பாகங்களும் நேற்று மாலை வரை மீட்கப்பட்டுள்ளன. புலத் கொகுபிட்டியவில் புதையுண்ட 16 பேரில் 14 பேரின் சடலங்களும் அரணாயக்கவில் புதையுண்டவர்களில் 22 பேரின் சடலங்களும் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. இன்னும் 173 பேரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக 131,360 குடும்பங்களைச் சேர்ந்த 500,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவற்றில் 63,730 குடும்பங்கள் 597 தற்காலிக நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 440 வீடுகள் முழுமையாகவும் 3,463 வீடுகள் பகுதியளவிலும் இடரினால் சேதம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஆட்டி படைக்கிறது இயற்கை பேரிடர் என்கின்ற தலைப்பில் வெளிவந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரலின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி: வெள்ளம்பட்டி முதல் கடவுளை வரை 10 கிலோமீட்டர் தூரம் வரை 10 அடி உயர வெள்ளம், ஆயிரக்கணக்கானோர் சிக்கி தவிப்பு, விநியோக பணிகளிலும் பெரும் சிரமம் என்றவாறு புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அமைந்திருக்கின்றது. வெள்ளம்பட்டி முதல் கடவுளை வரையான சுமார் 10 கிலோமீட்டர் வரையான பகுதியில் பிரதான வீதிகளும் சுற்றுப்புறங்களும் 10 அடி வரையான வெள்ள நீரில் மூழ்கொண்டிருக்கும் அதே நேரம் இந்த பகுதிகளுக்குள் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்தும் வெளியேறாது இருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் இவ்வாறு வீடுகளை விட்டு வெளியேறாதவரை மீட்கும் முயற்சிகளிலும் அவர்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளிலும் பெரும் சிரமங்களின் மத்தியில் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டில் நிலவு வரும் சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு புறநகர் பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்து வருகின்றது. 4வது நாளாகவும் வெள்ளம் வழிந்துவிடாமல் தேங்கி நிற்பதால் 100,000+ மக்கள் வெள்ள அரத்த பகுதிகளில் சிக்குண்டுள்ளனர். மீட்பு நடவடிக்கைகள் துரித கதியில் முன்னெடுக்கப்படும் அதேவேளை வெள்ள நீரில் சிக்குண்ட மக்களுக்கான நிவாரணங்கள் படகுகள் மூலமாகவும் வான் மூலமாகவும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. நாட்டில் நிலை வரும் சீரற்ற காலநிலை காரணமாக கழனியாறு பெருக்கெடுத்ததில் ஆற்றை அண்டிய பகுதிகள், கொழும்பு புறநகர் பகுதிகள், தாழ்ந்த நிலப்பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன.
கொழும்பு மாவட்டத்தில் கொலண்டாவ சீதாபாக்க திம்பிரியகாச கோட்டை கடவுல பாதுக்க ஹெஸ்பேவ கோமாகம் ஆகிய பகுதிகள் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்லுகின்றது. எனினும் கொழும்பு அவிசாவளை பகுதியில் வீதியின் உருகோடாவத்தையிலிருந்து மீதுடம் உள்ள வரையிலான 750 மீட்டர் தூரத்திற்கு வெள்ள நீர் நிரம்பியிருப்பதனால் அப்பாதையின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது இந்த 750 மீட்டருக்கு இடைப்பட்ட பகுதிகளில் காணப்படும் குறுக்கு வீதிகளான மீதுடம் உள்ள வீதி, குருணியவத்த, சங்காபோதி மாவத்த ஆகிய பகுதிகளில் சுமார் 10 அடிக்கு மேலாக வெள்ள நீர் நிரம்பியிருப்பதால் அப்பகுதியில் உள்ள வீடுகளிலிருந்து பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அதேவேளை கொழும்பு அவிசாவளை பழைய வீதிகளில் வெள்ளம்பட்டி சந்தையிலிருந்து கடுவலை சந்து வரையிலான பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. சுமார் 10 கிலோமீட்டர் நீளமான பிரதான வீதியும் அதனை அண்டிய குறுக்கு வீதிகளும் முற்றாக சுமார் 10 அடி வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. பிரதான வீதிகளில் 8 முதல் 10 அடி வரையான உயரத்திற்கு வெள்ள நீர் நிரம்பியுள்ளதுடன் தாழ்நில பகுதிகளான குறுக்கு வீதிகளில் வெள்ள நீர் மட்டம் 15 அடி வரை நிரம்பியுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் கொலண்டாவ பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருவதுடன் மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு படகு சேவைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வெள்ளம்பட்டி சந்தையிலிருந்து வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட வெண்ணவத்த, பிரண்டியவத்த, அம்பாக சந்தி, சேதவத்த, மகாபுத்தமுவ, கொட்டிகாபத்த ஆகிய பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்கள் படகு மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றது. வெள்ள நீர் ஏற்பட்டு 4 நாட்கள் கடந்துள்ள நிலையில் வெள்ளத்தில் சிக்குண்ட மக்களுக்கான உணவு, நீர் மற்றும் மருத்துவ சேவை போன்றன வழங்கப்பட்டு வருகின்றன. கடற்படையினர் படகு சேவைகளை முன்னெடுத்த போதும் மக்களை வெளியேற்றுவதற்கு தேவையான படகுகள் இல்லாத காரணத்தால் பேருவளை, களத்துறை, மோதரை ஆகிய பகுதிகளிலிருந்து மீன்பிடி படகுகள் லோரி மூலமாக வெள்ளம்பட்டி பகுதிக்கு கொண்டு வரப்படுகின்றது. உணவுப் பொருட்கள் மட்டுமல்லாது படகுகளையும் எரிபொருட்களையும் உதவியாக வழங்குவதற்கு பலர் முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனர்த்தம் ஏற்பட்ட பகுதிகளில் தற்போதும் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கியிருப்பதாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள தொண்டர்களும் கடற்படையினரும் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் படகுகள் மூலமாக வெளியேற்றப்பட்டு வெள்ளம்பட்டி சந்தைக்கு கொண்டு வரப்படும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவு, தங்குமிட வசதி போன்றன உடனடியாக ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகின்றன. இதேவேளை வெள்ளம்பட்டி சந்தையிலிருந்து தற்சமயம் செஞ்சிலுவை சங்கம், உலக சுகாதார அமைப்பு, மாவட்ட சுகாதார பணிமனை, இராணுவம், கடற்படை போன்றன மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொடுத்து வருகின்றன. வெள்ளம் நிரம்பியுள்ள பகுதிகளில் உயிராபத்துகளை தடுப்பதற்காக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இரவு வேளைகளில் மக்களுக்கு உணவுடன் மெழுகுபர்த்தி, மின்கலம், டோர்ச் லைட்டுகள் போன்றனவும் வழங்கப்பட்டு வருகின்றது. கொழும்பு மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இதுவரை 86 தற்காலிக பாதுகாப்பு அமைவிடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் 38,000க்கும் அதிகமான மக்கள் இந்த தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றவாறு அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அது வெள்ளம்பட்டி முதல் கடவுளை வரை 10 கிலோமீட்டர் தூரம் வரை 10 அடி உயர வெள்ளம் என்றவாறு புகைப்படத்தோடு அமைந்த செய்திதான் அது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் செய்திகளை எழுதி கொள்ளலாம். உதயன் பத்திரிகையினுடைய இணைய முன்பக்க செய்திகளாக திங்களன்று விடுமுறை இல்லை என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள இடர் நிலைமையின் காரணமாக நாளை மறுதினம் திங்கட்கிழமை ஏற்கனவே விடுக்கப்பட்ட அரச விடுமுறை மீளப்பெறப்பட்டுள்ளதாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விடுமுறை வளமையான விசாக் விடுமுறை தினங்கள் 2 சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் வந்துள்ளமையினால் நாளை மறுதினம் திங்கட்கிழமையை அரச விடுமுறை தினமாக அரசு பிரகடனம் படுத்தியிருந்தது. இருப்பினும் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள இடர்களினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உதவிகளை வழங்க அரச ஊழியர்களின் பங்களிப்பு அவசியம் என்பதனால் விடுமுறை வழங்க முடியாதுள்ளதாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் வஜ்ர அபே குணவர்த்தன தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதி செயலகத்தின் ஊழியர்களும் நிதி உதவி என்கின்ற தலைப்பில் மற்றும் ஒரு செய்தி. சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தினதும் அதன் நிர்வாகத்திற்குட்பட்ட நிறுவனங்களினதும் ஊழியர்கள் தமது ஒரு நாள் சம்பளத்தை நன்கொடையாக வழங்குவதற்கு முன்வந்துள்ளனர். இதற்கு மேலதிகமாக விசாக் பண்டிகை காலங்களில் விசாக் பக்தி பாடல் நிகழ்ச்சி, அன்னதானம் வழங்குதல் உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளையும் நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவற்றுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி, பணிக்குழாத்தினரின் நன்கொடைகள் ஆகியன பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சேகரிக்கப்படும் நிதியை கொண்டு நிதியம் ஒன்றை உருவாக்குமாறு ஜனாதிபதி மைத்திரபால சிறிசேன ஜனாதிபதியின் செயலாளருக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். இடம்பெயர்ந்தவர்களின் தற்போதைய தேவைகள், வெள்ள நீர் வற்றிய பின்னர் மீண்டும் சொந்த இடங்களுக்கு சென்ற பின் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அடிப்படை வசதிகள்,
குடிதண்ணீர் வசதிகள் மற்றும் ஏனைய போசாக்கு மற்றும் சுகாதார வசதிகளை வழங்குவதற்கு இந்த நிதியம் பயன்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் அமைந்திருக்கின்றது. வி தினகரன், உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளையும் பார்க்கலாம். ஆம், தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும் செய்திகளில் இறந்தோர் தொகை 64 உயர்வு, 4.5 லட்சம் பேர் வரை பாதிப்பு, 131 பேரை காணவில்லை என்ற செய்தி ஒன்று முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இயற்கை அனர்த்தம் காரணமாக பலியானோரின் எண்ணிக்கை 66 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4.5 லட்சத்தை தாண்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதுபோல அரசனாக்காவில் தொடர்ந்து மண் சரிவு, மீட்பு பணிகள் பெரிதும் பாதிப்பு, 144 பேர் காணாமல் போனமை உறுதியானது என்றவாறு ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதுக்காகவே அந்த பார்த்த செய்திகள்தான் கூடுதலாக இடம்பெற்றிருக்கின்றது இரண்டு பத்திரிகைகளில். அதுபோல் இன்னொரு செய்தியை நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். நிவாரணப் பொருட்களுடன் விரையும் 2 இந்திய போர் கப்பல்கள் என்றவாறு ஒரு செய்தி முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த செய்தியையும் நாங்கள் பார்த்து விடலாம். இயற்கை அந்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு 2 போர் கப்பல்களில் இந்தியா அவசர உதவிப் பொருட்களை அனுப்பியுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் வேண்டுகோளுக்கு அமைய இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை ஏற்றிய 2 கப்பல்களை இலங்கைக்கு அனுப்பி வைப்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுத்திருந்தார். இதில் ஒரு கப்பல் ஏற்கனவே கொச்சி துறைமுகத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்துள்ளதுடன் 2வது கப்பலும் இலங்கை நோக்கி நேற்று மாலை புறப்படவிருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கை கடற்படையும் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. இதே நேரம் இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சட்லேட் மற்றும் INS சுனேனா ஆகிய கப்பல்களே நிவாரணப் பொருட்களுடன் இலங்கை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. கொச்சியில் உள்ள இந்திய கடற்படையின் தென்பிராந்திய தலைமையகத்திலிருந்து INS சுகன்யா என்ற ஆழ்கடல் ரோந்து கப்பலிலும் INS சுட்லேஜ் என்ற கப்பலிலுமேயே இந்த அவசர உதவிப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. உதவிப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு INS சுட்லேஜ் என்ற கடற்படை கப்பல் ஏற்கனவே கொழும்புக்கு புறப்பட்டு சென்றுள்ளது. INS சுகன்யாவில் உதவிப் பொருட்கள் ஏற்றப்பட்டு வரும் நிலையில் விரைவில் அது புறப்பட்டு செல்லும் என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அது நிவாரணப் பொருட்களுடன் விரையும் 2 இந்திய போர்க்கப்பல்கள் என்ற இந்த செய்தி. தொடர்ந்தும் உதயன் பத்திரிகையின் செய்தியை இணைத்துக் கொள்ளலாம். இடரில் சிக்கிய மக்களுக்கு உடனடி நிவாரணம் தேவை, அரசிடம் வலியுறுத்துகிறார் சம்பந்தன் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. அதற்கு முன்னர் ஏற்கனவே கிருஷ்ணன் பார்த்த செய்தி ஒன்று இங்கே வந்திருக்கின்றது. இடரில் சிக்கியவர்களுக்கு இந்திய அரசினால் உதவி, 2 கப்பல்களில் வந்தன அத்தியாவசிய பொருட்கள் என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. சரி, நாங்கள் தொடர்ந்தும் சம்பந்தன் வலியுறுத்திய ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். இடரில் சிக்கிய மக்களுக்கு உடனடி நிவாரணம் தேவை என்று அரசிடம் வலியுறுத்தி இருக்கின்றார். இடரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தை வழங்குவதற்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இலங்கையில் தற்போது நிலவுகின்ற சீரற்ற காலநிலை, மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு என்பன காரணமாக உயிரிழந்த, இடம்பெயர்ந்த குடும்பங்கள் மற்றும் சொத்துக்களை இழந்தவர்களுக்கு எனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இயற்கை பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் உணவு, உடை, சுகாதாரம் மற்றும் வீட்டு தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் துரித நிவாரணம் வழங்குவதற்கும் தேவையான அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நான் அரசிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இடர் சூழ்நிலைக்கு அச்சமின்றி முகம் கொடுத்து நிவாரண பணிகளினதும் வெள்ளத்தில் சிக்குண்ட மக்களை மீட்கும் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தமது ஒத்துழைப்பை வழங்குமாறு பாதிக்கப்பட்ட மக்களிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த இடர்களுக்கு உள்ளானவர்களுக்கு உதவி அளிப்பதற்காக முன்வந்துள்ள அனைத்து இலங்கையர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் தற்போதைய சூழ்நிலையில் அவர்களது உதவிகளை தொடர்ந்தும் பெற்றுக் கொடுக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றேன். எமது நாடு எதிர்நோக்கியுள்ள இடரிலிருந்து மீண்டு நாட்டு மக்களிடையே சுபீட்சத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து இலங்கையர்களும் ஒற்றுமையுடனும் எதிர்பார்ப்புடனும் அணிதிரள வேண்டுமென்று வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்று அந்த ஊடக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று இடர் பாதித்த பகுதிகளுக்கு வடக்கிலிருந்து நிவாரணம், மாவட்ட செயலகங்களினால் ஏற்பாடு என்கின்ற தலைப்பில் மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது. இயற்கை இடரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு உதவி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா மாவட்ட செயலகங்களினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
எனவே உதவிப் பொருட்களை வழங்க விரும்புபவர்கள் மாவட்ட செயலகத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு யாழ் மாவட்ட செயலர் நாவண்ணா வேதநாயகன் அறிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தினால் நேற்று விடுக்கப்பட்டுள்ள செய்திக்குறிப்பிலேயே மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடர் பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கான நிவாரணப் பொருட்கள் சேகரித்தலும் விநியோகித்தலும் பொறிமுறை யாழ் மாவட்ட செயலகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளரின் பணிப்புக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நன்கொடைகளை வழங்க முன்வரும் நலன் விரும்பிகள் அது தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ள மாவட்ட இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் சன ரவியுடன் தொலைபேசி மூலமாக 07739579849 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் மறுபடியும் அந்த தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 07739579849. இதேவழி நாட்டில் கடந்த வாரத்தில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மேல் மாகாணம், சப்ரகமுக மாகாணம் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உலர் உணவுகளை வழங்குமாறும் வவுனியா மாவட்ட அரச அதிபர் MP ரோகண புஷ்பகுமார் கேட்டுள்ளார். நாட்டில் கடந்த வாரத்தில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மேல் மாகாணம், சப்ரகமுக மாகாணங்களில் ஏற்பட்டுள்ள இயற்கை இடரால் மக்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் அவர்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பால்மா வகைகள் சேகரிக்கும் பணி வவுனியாவில் நடைபெற்று வருகிறது. மேல் மாகாணம், சப்ரகமுக மாகாணம் போன்றவற்றில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சேகரிப்பு நடவடிக்கை தற்போது வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்று வருகின்றது. இந்த உலர் உணவு சேகரிப்பு நடவடிக்கையானது இன்றிலிருந்து, அதாவது நேற்றிலிருந்து 3 நாட்களுக்கு இடம்பெற உள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உணவுப் பொருட்களை தர விரும்புபவர்கள் விசேடமாக உலருணவுப் பொருட்கள், குடிதண்ணீர், சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கான சுகாதார ஆடைகளை விரைவாக வழங்கி உதவ வேண்டும் என்றார் என்ற அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஆகையினால் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேகரிப்பு வந்து இன்று 2வது நாள், நாளை 3வது நாள், 3 தினங்களுக்கிடையில் அங்கே கொடுப்பவர்கள் தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் கொடுக்க முடியும். ஆகையினால் நாளை தான் இறுதி நாள். விரைந்து நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஆம், தினக்குரலின் முன்பக்க செய்திகளில் வடமாகாணத்தில் மழை வெள்ளம் காரணமாக 37,000 பேர் பாதிப்பு, 792 பேர் முகாம்களில், 113 வீடுகள் முற்றாக சேதம் என்றவாறு ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக வடமாகாணத்தில் 37,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 9 முகாம்களில் 792 பேர் இடம்பெயர்ந்து தங்கியுள்ளதாகவும் அந்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அனர்த்தத்தால் 971 வீடுகள் சேதமடைந்த நிலையில் இதில் 113 வீடுகள் முழுமையாக சேதமடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கனமழை காரணமாக 1885 குடும்பங்களைச் சேர்ந்த 6,627 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6 முகாம்களில் 183 குடும்பங்களைச் சேர்ந்த 668 பேர் இடம்பெயர்ந்து தங்கியுள்ளதுடன் 103 வீடுகள் சேதமடைந்தும் உள்ளன. வவுனியாவில் கடும் காற்று வெள்ளம் காரணமாக 1377 குடும்பங்களைச் சேர்ந்து 5,084 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 136 வீடுகள் சேதமடைந்தும் உள்ளன. இந்நிலையில் 1 முகாமில் 10 குடும்பங்களைச் சேர்ந்த 49 பேர் இடம்பெயர்ந்து தங்கியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் வெள்ளம் காரணமாக 575 குடும்பங்களைச் சேர்ந்த 1826 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 254 வீடுகளும் சேதமடைந்துள்ளன. முல்லைத்தீவில் கனமழை காரணமாக 1997 குடும்பங்களைச் சேர்ந்த 5,199 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 213 வீடுகளும் சேதமடைந்துள்ளன. மேலும் 6 படகுகள் காணாமல் போயுள்ளதுடன் 3 படகுகள் சேதமடைந்து உள்ளன. 104 வலைகள் சேதமடைந்ததுடன் 2 வலைகள் காணாமல் போயுள்ளன. கிளிநொச்சியில் வெள்ளம் காரணமாக 5,467 குடும்பங்களைச் சேர்ந்து 18,265 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோல் நாங்கள் தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தி, வெள்ள நீரில் படகு சவாரி 2 சாவு, 1 மீட்பு. அவிசாவளி ஹங்வல்ல பிரதேசத்தில் வெள்ள நீரில் பொழுதுபோக்கு நோக்குடன் படகு ஓடிய 2 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக பலிசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளதாக ஹங்வல்ல பலிசார் தெரிவித்தனர். எம்புல்கம பகுதியில் சிறுவர்கள் 2 வயோதிபர் ஒருவர் தேங்கி நின்ற
வெள்ள நீரில் படகு சவாரி செய்துள்ளார். இதன்போது படகு திடீரென கவிழ்ந்துள்ளது. அதில் பயணித்த வயோதிபரும் சிறுவர் ஒருவரும் உயிரிழந்ததோடு மற்றைய சிறுவனை பிரதேசவாசிகள் காப்பாற்றி இருப்பதாக போலீசார் குறிப்பிட்டனர் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று ஏனைய முன்பக்க செய்திகளாக, தேங்காய் உடைப்பே பேரிடருக்கு காரணம், மகிந்த ஆதரவு அணியை கிண்டல் அடித்தார் பிரதமர். மகிந்த ஆதரவு அணியினர் தேங்காய் உடைத்திருக்காவிட்டால் நாட்டில் இப்படியொரு பேரிடர் ஏற்பட்டிருக்காது என்று நேற்று சபையில் கிண்டலாக தெரிவித்தார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. நாட்டில் ஏற்பட்டுள்ள இடர் நிலை குறித்து அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் நேற்று விளக்கமளித்து கொண்டிருந்த போது ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பிய மகிந்த ஆதரவு அணியினர் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன, நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள இடர் நிலையை தேசிய இடர் நிலையாக கருத வேண்டும், எனவே இது தொடர்பில் நாடாளுமன்றத்தின் அடுத்த அமர்வில் விவாதிப்பதற்கு நாளொன்றை ஒதுக்கி தர வேண்டும் என்று பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, இடர் முகாமைத்துவ அமைச்சின் அறிக்கையை பெற்று விவாதிப்போம், நீங்கள் தேங்காய் உடைத்திருக்காவிட்டால் இப்படி நடந்திருக்காது என்று சிரித்து கொண்டே கூறிவிட்டு அமர்ந்தார். இதன்போது சபையிலும் சிரிப்பொலி எழுந்தது. இதேவேளை நாட்டில் இடம்பெறும் இயற்கை இடர் குறித்து விவாதிக்க எதிர்வரும் 25ஆம் தேதி புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் விசேட அமர்வு ஒன்று இடம்பெறவுள்ளது. நாடாளுமன்ற அமர்வு ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை நேற்று முற்பகல் சபாநாயகரினால் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அதன் பின்னர் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் விசேட அமர்வை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இனிய செய்திகளாக, தொழிலின் போது சாவடைந்த வடக்கு மீனவருக்கு இழப்பீடு, கூட்டுறவு திணைக்களத்தின் ஊடாக விண்ணப்பம் கோரல் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகின்றது. தொழிலின் போது கடலில் சாவடைந்த கடல் தொழிலாளர்கள் பற்றிய விவரங்களை வடக்கு மாகாண கூட்டுறவு அமைச்சு கூட்டுறவு திணைக்களத்தின் ஊடாக திரட்டி வருகின்றது. இதற்கமைய எதிர்வரும் 24ஆம் தேதிக்கு முன்னர் விவரங்களை பதிவு செய்யுமாறு வடக்கு மாகாண கூட்டுறவு அமைச்சு கோரியுள்ளது. இது தொடர்பில் வடக்கு மாகாண விவசாய மற்றும் கூட்டுறவு அமைச்சினால் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, வடமாகாண சபை தோற்றம் பெற்று 2013ஆம் ஆண்டுகால பகுதியில் இருந்து கடலில் தொழில் செய்யும் போது சாவடைந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு கூட்டுறவு அமைச்சு வாழ்வாதார உதவுத் தொகையாக 1,00,000 ரூபாய் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. இதன் காரணமாகவே கடலில் சாவடிய நேர்ந்த கடத்தொழிலாளர்கள் பற்றிய விவரங்கள் திரட்டப்படுகின்றன. கடலில் சாவடைந்த கடத்தொழிலாளர்களின் குடும்பங்கள் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களிடம் இருந்து விண்ணப்பம் படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து அதனை இறப்பு சான்றிதழுடன் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் ஊடாக கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளரிடம் கையளிக்க வேண்டும். இவ்வாறு விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி எதிர்வரும் 24ஆம் தேதி ஆகும் என அதில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை பனையிலிருந்து தவறி வீழ்ந்து சாவடைந்த சீவல் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவியாக 1,00,000 ரூபாயை வடமாகாண கூட்டுறவு அமைச்சு வழங்கி வருவதும் அந்த ஊடக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளையும் பார்க்கலாம். யாழ்ப்பாணம் டிஐஜிக்கு இடமாற்றம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தியும் இங்கே அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக, யாழ் மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் மற்றும் யாழ் பிராந்திய சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபர் ஆகியோருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக மாத்தளை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக இருந்த சஞ்சீவ தர்மரத்ன பிரதி பொலிஸ்மா அதிபராக பதவி உயர்வு பெற்று யாழ் மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் யாழ் மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக இருந்த ஜி கே பெரேரா கொழும்பு வாகன பிரிவுக்கான பிரதி பொலிஸ்மா அதிபராக இடம் மாற்றப்பட்டுள்ளார். இவர் கடந்த ஒரு வருடமாக யாழ் மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றி இருந்தார். இது தவிர யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக கடந்த ஒரு வருடமாக கடமையாற்றிய டபிள்யூ கே ஜெயலத் காலி மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக பதவி உயர்வுடன் இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என
போலீஸ் தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் நாங்கள் சிறிய விளம்பரங்களை எடுத்துக்கொண்டு இனிய பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருக்கின்றோம் சிறிய விளம்பரங்களை தொடர்ந்து. வணக்கம். தமிழொலியின் யாழ் குடாநாட்டு பத்திரிகை செய்திகளூடாக தொடர்ந்தும் நாங்கள் இணைய செய்திகளாக, வெள்ளம் பாதித்தோருக்கு சுகாதார வசதிகள் அவசியம், விடுமுறை பெறுவதை தவிர்க்குமாறு மருத்துவர்களிடம் அவசர கோரிக்கை என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. மண்சரிவு மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகாதார வசதிகளை வழங்க வேண்டியுள்ளது. எனவே மருத்துவர்கள் விடுமுறை பெறுவதையோ அல்லது விடுமுறையை நீடிப்பதையோ தவித்துக் கொள்ளவும் இவ்வாறு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தொழில்சார் நிபுணர்கள் அமைப்பின் கேட்பொர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அந்த அமைப்பின் ஊடக பேச்சாளர் மருத்துவர் நலிந்த கேரத் தெரிவித்தார். நாட்டில் பேரிடர் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகாதார வசதிகளை வழங்க வேண்டியுள்ளது. இதுவே தற்போது அத்தியாவசியமான தேவையாக உள்ளது. எனவே மருத்துவர்கள் இந்த கால பகுதியில் விடுமுறை பெறுவதையோ அல்லது விடுமுறையில் நீடிப்பதையோ தவிர்த்து கொள்ளவும். மேலும் பாதிப்பிற்குள்ளான பிரதேசங்களுக்கு அண்மையில் வாழும் மருத்துவர்கள் தற்போது விடுமுறை பெற்றிருப்பார்களாயின் அவர்களை உடனடியாக மீள பணிக்கு திரும்புமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இறுதி செய்தியாக காணப்படுகின்றது, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் உறுதிமொழி தரவில்லை இலங்கை. ஐநா நிபுணர் ஜுவான் மெண்டெஸ் தெரிவிப்பு. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதாக எந்தவித வாக்குறுதியையும் இலங்கை அரசு வழங்கவில்லை. இவ்வாறு தெரிவித்துள்ளார் சித்திரவதைகள் தொடர்பிலான ஐநா விசேட நிபுணர் ஜுவான் மெண்டெஸ். வாஷிங்டனில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். சித்திரவதைகள் தொடர்பிலான ஐநா விசேட நிபுணர் ஜுவான் மெண்டெஸ் மற்றும் நீதிமன்ற சுயாதீனத்துவம் தொடர்பான ஐநா சிறப்பு நிபுணர் மோனிகா பிண்டோ ஆகியோர் அண்மையில் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தனர். இந்த பயணம் தொடர்பாக இந்த செவ்வியின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஜுவான் மெண்டெஸ் பதில் வழங்கியுள்ளார். இலங்கையில் நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக அந்த நாட்டில் உள்ள உயர்மட்ட அதிகாரிகள் மிகவும் கவனமாக உள்ளனர். இந்த சட்டத்தை நீக்குவதற்கோ திருத்தம் செய்வது தொடர்பிலோ எப்படியான செயல்முறை பின்பற்றுவது குறித்து எந்தவித எதிர்பார்ப்பையும் இலங்கை அரசு வழங்கவில்லை. இலங்கையில் விசேடமாக போலீஸ் திணைக்களம், சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் நீதித்துறை ஆகிய பிரதான கட்டமைப்புகளை மக்களுக்கு அதிகபட்ச நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக மாற்றத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்றார். இதேவேளை ஐநா மனித உரிமைகள் சபையில் இலங்கையின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பயங்கரவாத தடை சட்டம் இலங்கையிலிருந்து நீக்கப்பட வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து நாங்கள் உட்பக்க செய்திகளை இணைத்துக் கொள்வோம். பாதிப்புற்றோருக்கு நிவாரணம் 1588 மில்லியன் ரூபாய் செலவீடு, நிதியமைச்சர் ரவி தெரிவிப்பு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. தொடர்ந்தும் கிருஷான், நாங்கள் ஏனைய செய்திகளாக தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை இணைத்துக் கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும் செய்திகளில், புயல் தாக்காது மழையும் குறையும் என்றவாறு ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. இன்னும் இரு தினங்களில் மழை குறையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ள அதேவேளை, அடுத்த 24 மணி நேரம் தொடருமாயின் மண் சரிவு மற்றும் குன்று சரிதல் குறித்து அவதானமாக இருக்குமாறு 7 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரோனு புயல் காங்கேசந்துறைக்கு வடகிழக்காக 950 கிலோமீட்டர் தொலைவில் மங்களா விரிகுடாவில் நேற்று நண்பகல் நிலை கொண்டிருந்தது. இது நாட்டுக்கு அப்பால் சென்று கொண்டிருப்பதால் நாட்டிலும் அதனை சூழ்ந்த கடல் பகுதியிலும் கடும் காற்று நிலைமை குறைவடையும். அத்துடன் அடுத்த இரு தினங்களில் மழை குறைவடையும் நிலைமை உள்ளதென வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று பிற்பகல் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க அடுத்த 24 மணி நேரத்துக்கு மழையுடனான நிலைமை காணப்படுமாயின் கண்டி, ரத்தினபுரி, குருநாகல், நுவரெலியா, கேகாலை, மாத்தளை மற்றும் களத்துறை ஆகிய மாவட்டங்களில் மண் சரிவு மற்றும் குன்று சரிதல் குறித்து எச்சரிக்கப்பட்ட இடங்களில் அவதானமாக இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது.
அத்துடன் மண் சரிவுக்குரிய அறிகுறிகளான மரம் மற்றும் சீமெந்து கம்பம் சரிந்தாலோ, நிலம் மற்றும் மதில் ஆகியவற்றில் வெடிப்பு ஏற்பட்டாலோ, நீருடன் களிமண் திடீரென வெளியேறுமாயின் மக்கள் அந்த இடங்களிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு நிர்வாகம் கோரியுள்ளது என்றவாறு அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் உதயன் பத்திரிகையின் செய்தியை இணைத்துக் கொள்ளலாம். உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை நாங்கள் அடுத்ததாக இணைத்துக் கொள்வோம். நன்றியுள்ள நாயின் மனிதநேயம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. நாய் நன்றி மிக்க பிராணி என்று சிறுவர்களுக்கான பாடப்புத்தகங்களில் பதியப்படுவது உண்டு. அத்தகைய பட்சமுள்ள நாய் குறித்த மனிதநேய நிகழ்வு கேகாலை மாவட்டம் அரணாய்க்கு என்ற கிராமத்தில் நிகழ்ந்துள்ளது. அடைமழை பெய்து தள்ளியதால் ஏற்பட்ட மண் சரிவால் குறித்த பட்சமுள்ள நாயை வளர்த்தவர்கள் குடும்பத்துடன் மண்ணில் புதையுண்டதால் அவர்களை தேடி அங்கும் இங்கும் நிலை குலைந்து பெரும் குரலில் கத்திக்கொண்டு திரிந்தது. அரணாய்க்குவின் பெயர் பெற்ற விகாரையை சுற்றி அழுது புரண்டது. உடம்பு முழுவதும் சேற்றினால் மூடப்பட்டதால் அந்த நன்றி உள்ள பிராணியை அதன் சுயரூபத்தை கண்டறிய முடியாது இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் மீது அனுதாபம் கொண்ட கிராமத்தின் அன்பர் ஒருவர் தம்முடன் கூட்டிச் சென்று தூரத்தில் உள்ள ஓர் இடத்தில் விட்டார். ஆனால் அந்த நன்றி உள்ள பிராணி சேற்றுக்குழிக்குள் குதித்து பெரும் குரலில் கத்தி குளறியது. அதன் ஏங்கிய நிலை கண்டு மனம் சகிக்காமல் அந்த நன்றியுள்ள பிராணி தேடியலைந்த மண்ணில் புதையுண்ட அந்த குடும்பத்தவர்களது உடல்களை தேடும் பணியில் இரு இளைஞர்கள் ஈடுபட்டனர். அந்தோ பரிதாபம், புதைந்து போனவர்களை தேடிய இருவரும் அந்த சேற்றுக்குழியில் புதிய ஆரம்பித்த நிலையில் தெய்வ சித்தமாக அங்கு நின்ற ஏனியோரால் அவர்கள் காப்பாற்றப்பட்டனர் என்ற ஒரு செய்தி. ஏனைய செய்திகளாக, இலங்கை இடருக்கு சீனாவும் அனுதாபம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இலங்கையில் இயற்கை இடரால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்பு மற்றும் அழிவுகளுக்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் சீனா அனுதாபம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை சந்தித்த சீன தூதுவர் ஜி ஜியாங்லியாங் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சார்பில் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இலங்கைக்கு நிவாரணப் பணிகளில் உதவவும் மீள்கட்டுமான பணிகளில் உதவவும் சீனாவினது விருப்பத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ சீனா முன்வந்துள்ளதற்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நன்றி தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. பொதுநலவாய அமைப்பும் இடர் பாதிப்புக்கு இடங்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. சீரற்ற வானிலையால் நாட்டில் ஏற்பட்ட மண்சரிவு இடர்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொதுநலவாய நாடுகள் அமைப்பு தனது அனுதாபத்தை தெரிவித்துள்ளது. பொதுநலவாய அமைப்பின் சார்பாக இலங்கை மக்களுக்கு தமது கவலையை தெரிவித்துக் கொள்வதாக அந்த அமைப்பின் செயலாளர் நாயகம் பெட்டிசியா ஸ்கொட்லாண்ட் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல் உள ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிரார்த்திப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் அழிவை எதிர்நோக்கியுள்ள குடும்பங்கள் மற்றும் நபர்களுக்கு நிவாரண நடவடிக்கைகள் ஊடாக உதவிகரம் நீட்டுவது குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டுமெனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது என்ற ஒரு செய்தி. இடர் பாதிப்புகளுக்கு உதவியளிக்க ஆசி தயார் என்கின்ற மற்றும் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கையில் இடரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு உதவிகளை வழங்க தயார் என்று அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் ஜூடி பிஷப் கூறியுள்ளார். இலங்கையில் ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் மழை வெள்ளத்தால் உயிரிழந்த அனைவரினதும் குடும்பங்களுக்கும் அவர் இரங்கல் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தங்கியிருக்கும் ஆஸ்திரேலியர்கள் பாதுகாப்பாக இருப்பதை குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை உட்பக்க செய்திகளாக உதயன் பத்திரிகையில் காணப்படுகின்றன. தொடர்ந்தும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி ஒன்றை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும் செய்திகளில் நாங்கள் சிலவற்றை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். அந்த வகையில், திருடியதை மகிந்தா திருப்பி தந்தார், வரியை அதிகரிக்கும் தேவை இராது பாராளுமன்றில் கூறிய பிரதமர் ரணில் என்று அவரது புகைப்படத்தோடு இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. மகிந்த திருடிய பணத்தை திருப்பிக் கொடுத்தால் வரிகளை அதிகரிக்க வேண்டிய தேவை அரசுக்கு ஏற்படாது என தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, அவ்வாறு செய்தால் வரிகளை அரசு குறைக்கும் எனவும் கூறினார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினாவின் போது, தற்போதைய அரசியலில் உள்ள அமைச்சரவை அமைச்சர்கள் பிரதியமைச்சர்கள் எண்ணிக்கை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு எம்பியான உதயன் கம்பன்பில தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார அலுவலக அமைச்சரான பிரதமரிடம் கேள்வி எழுப்பினார்.
இந்த கேள்விக்கு பிரதமர் சார்பாக பிரதியை அமைச்சர் நிரோஷ் பெரேரா பதிலளித்தார். இதனையடுத்து அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரித்து மக்கள் மீது வரிச்சுமையை ஏற்றுவீர்களா என உதயன் கம்பன்பில கேள்வி எழுப்பினார். இதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பதிலளிக்கையே மஹிந்த திருடிய டிரில்லியன் கணக்கான பணத்தை திருப்பி தந்தால் வரிகளை அதிகரிக்கும் தேவை அரசுக்கு ஏற்படாது, அத்துடன் விதிக்கப்பட்ட வரிகளை நீக்குவோம் என்றார் என்று அந்த செய்தி காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையின் செய்தியை இணைத்துக் கொள்வோம். உதயன் பத்திரிகையினுடைய ஏனைய உட்பக்க செய்திகள். கண்டி தெல்தோட்டவில் கீழ் இறங்கியுள்ளது நிலம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. கண்டி மாவட்டம் தெல்தோட்ட பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட தெல்தோட்ட குரோப் தோட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக நிலம் கீழ் இறங்கியுள்ளது. இதனால் 25 குடும்பங்களைச் சேர்ந்த 110 பேர் இடம்பெயர்ந்து கலகா தெல்தோட்ட குரூப் திருவள்ளுவர் மகா தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். லயன் இலக்கம் 1, லயன் இலக்கம் 2 வீட்டு குடியிருப்பு தொகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆரம்பகட்ட நடவடிக்கையாக பிரதேச செயலகத்தின் இடர் முகாமைத்துவ பிரிவினரால் உலர் உணவுப் பொருட்கள் உட்பட அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பாதிப்புகளுக்கு உள்ளான மக்கள் கருத்து தெரிவிக்கையில் எங்களுக்கு தேவையான ஆரம்பகட்ட வசதிகள் யாவும் பூர்த்தியாகியுள்ளன. அடுத்த கட்டமாக எங்களுக்கு தற்காலிக வீடுகள் அமைப்பதற்கும் தொடர்ந்தும் நிரந்தர வீடுகளுக்கும் செல்ல சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இதேவேளை கலகா டுனாலி மல்பேரி பிரவு கிராமத்தில் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட பெரிய நிலவடிப்பின் காரணமாக 48 குடும்பங்களைச் சேர்ந்த 191 பேர் இடம்பெயர்ந்து டுனாலி தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர். இந்த பிரதேசத்தில் பல இடங்களில் பெரிய நிலவடிப்பு ஏற்பட்டுள்ளது, அத்துடன் வீடுகளும் வெடித்துள்ளன. அதிகமாக நீரோட்டம் மற்றும் கசிவு காரணமாக அதிக கசிவு காணப்படுகின்றது. இதனால் இவர்களை குறித்த இடங்களில் இருந்து வெளியேறுமாறும் இடர முகாமைத்துவ அதிகாரிகள் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளனர் என்ற ஒரு செய்தி. பல அபிவிருத்தி திட்டங்களை நேற்று ஆரம்பித்து வைத்தார் வடக்கு முதல்வர் என்கின்ற தலைப்பிலும் மற்றும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. கிளிநொச்சியில் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்ட சந்தை கட்டட தொகுதிகளையும் குடிதண்ணீர் திட்டங்களையும் வடக்கு மாகாண முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரன் நேற்று ஆரம்பித்து வைத்தார். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் ஏற்பாட்டில் சபை செயலாளர் கணேசன் கம்சநாதன் தலைமையில் சந்தை கட்டட தொகுதிகள் மற்றும் தண்ணீர் குடிதண்ணீர் விநியோக திட்டங்கள் திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. நிகழ்வுகளில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட வடக்கு முதலமைச்சர் குறித்த கட்டட தொகுதிகள் மற்றும் குடிதண்ணீர் விநியோகங்களை ஆரம்பித்து வைத்ததாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஏனைய செய்திகளாக, தனது வெளிநாட்டு பயணத்துக்கு அரசிடம் பணம் கேட்டவர் மகிந்த, காயந்த கருணாதிலக தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி. தனது சொந்த வெளிநாட்டு பயணத்துக்காக அரசிடம் பணம் கேட்டவர் மகிந்த ராஜபக்ஷ ஒருவரே என்று அமைச்சரவை பேச்சாளர் காயந்த கருணாதிலக தெரிவித்தார். அரச தகவல் திணைக்களத்தில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரிட்டனில் நடந்த ஊழல் ஒழிப்பு மாநாட்டிற்கும் இந்தியாவுக்கும் பயணம் மேற்கொண்டு அந்த நாடுகளின் தலைவர்களது ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று நாடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ தேர்தல் மோசடிக்கு பிரபலமான உகாண்டா ஜனாதிபதியின் பதவியேற்பு நிகழ்வுக்கு சென்று வந்துள்ளார். மஹிந்த கேட்டுக்கொண்டதற்கு இணங்க விமான பயணச்சீட்டுக்கான பணத்தை வெளிவிவகார அமைச்சு ஏற்றுக்கொண்டது. அதுவும் தான் முன்னாள் ஜனாதிபதி என்பதால் விமான நிலையத்தில் நீண்ட நேரம் காத்து கொண்டிருக்காமல் விடுதியில் தங்க வைக்க வேண்டுமென்றும் தனது பயணத்துக்கான ஏனைய செலவுகளையும் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் வெளிவிவகார அமைச்சிடம் மஹிந்த கோரியிருந்தார். எனினும் ஜனாதிபதி சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் கூட இவ்வளவு சலுகைகளை கேட்பதில்லை. முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் தனது தனிப்பட்ட பயணத்துக்கான பயணச்சீட்டுக்கான செலவை அரசிடம் கோருவது இதுவே முதல் தடவையாகும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பல வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருந்ததும் அதற்கான கட்டணத்தை கடந்த அரசிடம் அவர் ஒருபோதும் கேட்டதில்லை. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விமான பயணச்சீட்டுக்கான கட்டணம் எதிர்காலத்திலும் வழங்கப்படலாமா என்பது குறித்து அரசு விரைவில் தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளும் என்றார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் அமெரிக்கா அவசர உதவி என்ற வந்த ஒரு செய்தி என்று அமைந்திருக்கின்றது.
இலங்கையில் வெள்ளத்தாலும் மண் சரிவுகளாலும் பாதிக்கப்பட்டோரின் அவசர தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அமெரிக்கா 72 லட்சம் ரூபாவை அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளது. அவசர மனிதாபிமான உதவியாக இத்தொகை வழங்கப்பட்டிருப்பதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதேவேளை அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான முகவர் அமைப்பான USAID இலங்கையின் தேசிய அனர்த்த நிறுவன சேவைகள் நிலையத்துடனும் இலங்கை இராணுவம் மற்றும் சர்வதேச உதவி வழங்குவோருடனும் நெருக்கமாக செயற்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. மிகவும் அவசரமாக தேவைப்படும் பொருட்களை அன்பளிப்பாக வழங்குவதற்கு ஒருங்கிணைந்து செயற்படுவதற்கும் இந்த தரப்புகளுடன் இணைந்து செயற்படுவதாக தெரிவித்திருக்கின்றது. போர்வைகள், மெத்தைகள், ஆடை வகைகள், சுகாதார பொருட்கள் போன்ற உணவுப் பொருட்கள் அல்லாத உடனடி தேவைக்கு பயன்படுத்தப்படும் உதவியை அமெரிக்கா வழங்கும். இந்த தமது முயற்சிகளை விரிவான முறையில் மேற்கொள்வது தொடர்பாக இலங்கை அதிகாரிகளுடன் அமெரிக்கா தூதரகம் ஒருங்கிணைந்து செயற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு சமூகங்களுக்கும் உடனடியாக நீண்டகால உதவியாகவும் தேவைப்பாடுகள் உள்ளன என்பதை நாங்கள் அறிவோம் என்று அமெரிக்க தூதுவர் அதுல் கேசப் தெரிவித்திருக்கின்றார். இப்போது அறிவிக்கப்பட்ட அமெரிக்காவின் உதவி அவசரமாக தேவைப்படும் பொருட்கள் பற்றியதாகும். இந்த அன்பளிப்புகள் சிறுவர்கள், பெண்கள், குடும்பங்களுக்கு உதவியாக அமையும். நமது முழுமையான ஆதரவை நாங்கள் தொடர்ந்து வழங்குவோம் என்று அவர் மேலும் தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையின் செய்தியை இணைத்துக் கொள்ளலாம். உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாகவும் உட்பக்க செய்திகளாக காணப்படுகின்றது. வெளிநாட்டு உதவி பொருட்களுக்கு வரி விலக்களிப்பு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. இடரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வரும் வெளிநாடுகள் உதவி பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு வரி விலக்கு வழங்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க நாடாளுமன்றில் அறிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. போர்க்குற்ற விசாரணைகளில் வெளிநாட்டு நீதிபதிகள் தேவை, கனடிய பிரதமர் மீண்டும் வலியுறுத்து. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற போர்க்குற்ற விசாரணைகளில் வெளிநாட்டு நீதிபதிகள் உள்வாங்கப்பட வேண்டுமென்று கனடிய அரசு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. முள்ளிவாய்க்கால் படுகொலையின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு கனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். போரில் பாதிக்கப்பட்ட மக்கள் பலரையும் தான் சந்தித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள கனடிய பிரதமர் அவர்களின் காயங்கள் ஆற்றப்பட வேண்டும் என்பது மட்டுமன்றி நீண்டகால நிலையான நல்லிணக்கமும் சமாதானமும் பேணப்பட வேண்டுமென்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொறுப்புக்கூறல் விடயத்தில் ஐநா மனித உரிமைகள் சபையுடன் இணைந்து செயலாற்றுவதற்கு இலங்கை அரசுக்கு கடப்பாடு இருப்பதோடும் அதற்கான அழுத்தங்களையும் பிரயோகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணைகள் அர்த்த புஷ்டியாக அமைய வேண்டுமாயின் வெளிநாட்டு மற்றும் பொதுநலவாய அலுவலக நீதிபதிகளும் உள்வாங்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் கனடிய பிரதமர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இடரால் பாதிப்புற்ற மக்களுக்கு உதவிட கூட்டாக இணைவோம் வடக்கு மாகாண முதலமைச்சர் அழைப்பு. மண்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களுக்கான அவசர உதவிகள் தேவைப்படும் இடத்து அவற்றை விரைந்து முன்னெடுப்பதற்கு நாம் அனைவரும் கூட்டாக இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரையும் வினயமாக வேண்டி நிற்பதாக வடக்கு மாகாண முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் மனித பேரவலத்தின் 7ஆவது ஆண்டு நினைவேந்தல் துன்பியல் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உறவுகளை இழந்த பெற்றோர்கள், சகோதரர்கள் ஆகியோரின் துன்பச் சுமைகளை நாமும் பகிர்ந்து கொண்டு திரும்பிய வேளையில் இடர் முகாமைத்துவ நிலையத்தால் வெளியிடப்பட்ட செய்தி அனைவரையும் ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. நாட்டில் கடந்த சில தினங்களாக நிலவும் சீரற்ற காலநிலையால் கொழும்பை அண்டியுள்ள கழனிகங்கை பகுதியிலும் மற்றும் கேகாலை மாவட்டத்தில் உள்ள புலத் கொகுப்பிட்டிய பிரதேசத்திலும் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் பெரிய மண் சரிவினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3.5 லட்சத்தையும் தாண்டியுள்ளதாக அந்த செய்தி தெரிவித்துள்ளது. மண்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இவர்களுக்கான அவசர உதவிகள் தேவைப்படும் இடத்து அவற்றை விரைந்து முன்னெடுப்பதற்கு நாம் அனைவரும் கூட்டாக இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் வினயமாக வேண்டி நிற்கின்றேன். மண்சரிவு ஏற்படுவதற்கான காரணங்கள், குடியிருப்பு பிரதேசங்களின் ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை ஆராய்ந்து இது போன்ற பெரிய மண்சரிவுகளிலிருந்து மனித உயிர்களை பாதுகாக்க அரசு திட்டங்களை வகுக்க வேண்டும். முன்னர் கொஸ்லாந்த பிரதேசத்தில் மண்சரிவு ஏற்பட்ட போதும் அவ்விடத்தை பார்வையிட்ட பின்னர் இதே கருத்தையே வெளிக்கொண்டு வந்தேன். தற்போது மீட்பு பணிகளில் ஈடுபடுகின்ற மீட்பு பணியாளர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது.
போதையில் சாரத்தியம், மூவருக்கு கடவுளிய சிறை என்கின்ற தலைப்பில் மற்றும் ஒரு செய்தி. மதுபோதையில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய 3 இளைஞர்களுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தினால் 2 மாதங்கள் கடவுளிய சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டது. மதுபோதையில் வாகனங்களை செலுத்திய குற்றச்சாட்டில் 7 பேர் யாழ்ப்பாண போலீசாரினாலும் கோப்பாய் போலீசாராலும் கைது செய்யப்பட்டு நேற்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். அவர்களின் 4 தமக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்ததன் காரணமாக அவர்களுடைய வழக்குகள் விளக்கத்துக்கு நியமிக்கப்பட்டதுடன் ஒவ்வொருவரும் 1,00,000 ரூபாய் ஆட்பணையிலும் 30,000 ரூபாய் காசுப்பணையிலும் விடுவிக்கப்பட்டனர் என்ற அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளையும் பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும் இறுதி செய்தியை நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். இந்திய பிரதமர் மோடி அனுதாபம் என்றவாறு அவரது புகைப்படத்தோடு ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. இலங்கையில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு தனது அனுதாபத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை இலங்கைக்கு அவசர உதவியை அனுப்புமாறு உத்தரவிட்டு இருக்கின்றார். இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் உயிரிழப்புகளுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று இந்திய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்களுக்கு அரசாங்கத்துக்கும் உதவி வழங்குவதற்கு இந்தியா தயாராக இருக்கின்றது. அவசர அடிப்படையில் உதவி விரைந்து அனுப்பப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் என்ற அமைந்த செய்தியாக இருக்கின்றது. இவைதான் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடிய செய்திகள். தொடர்ந்து முதியன் பத்திரிகையினுடைய செய்தியாக, இலங்கையின் மிக மோசமான பயங்கரவாதி வடக்கு முதல்வர் கூறுகின்றார் சோபித தேரர் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. இலங்கையில் தற்போது உள்ள மிகவும் மோசமான பயங்கரவாதி வடமாகாண முதலமைச்சரை ஆக்கும் என்று ஜாதிக கிளகுர்மிய கட்சியின் தலைவர் ஓமல் பே சோபித தேரர் தெரிவித்தார். அத்திட்டிய மிகுந்து செத் மதுரவில் நடைபெற்ற படைவீரர் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்தார். எமது படைவீரர்களின் போர் வெட்டியை மலினப்படுத்தக்கூடாது. ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்காகவுமே படைவீரர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மிக மோசமான பயங்கரவாதியை போன்று செயல்படுகின்றார் எனவும் சோபித தேரர் தெரிவித்ததாக ஒரு செய்தி. அதே போன்று அவிசாவளையில் நிகழ்ந்த பரிதாப சாபு என்கின்ற தலைப்பில் மற்றும் ஒரு செய்தி. அவிசாவளை கொஸ்கமா அகரவிட பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் தீ விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தெரிவிக்கையில், நேற்று முன்தினம் வியாழக்கிழமை பெய்த மழையினால் பரவிய குளிரை தணிப்பதற்காக நபரொருவர் தீ மூட்டி உறக்கத்துக்கு சென்றுள்ளார். இதன்போது திடீரென அவர் உறங்கிக் கொண்டிருந்த கட்டிலில் தீ பற்றியுள்ளது. இதனால் பரிதாபமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் 77 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளமை தெரிய வந்துள்ளது என்று அந்த செய்தியும் அமைந்திருக்கின்றது. இவை உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளாகவும் மற்றும் முன்பக்க செய்திகளாகவும் நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ந்தும் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நேரம் நெருங்கி வந்துவிட்டது. அதாவது இன்றைய இந்த பகுதி பத்திரிகை செய்திகள் பகுதியை தொடர்ந்தும் சிறிய விளம்பரங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் நேர்கள் இன்றைய பிரமுகர் பகுதியூடாக இணைந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.